எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் சுபாரங்கநாத். நான் உங்கள் சுபர்ஷி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அமேசான் இது வாங்குறதா இருந்தால் இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுக்க போகிறது இந்த ப்ரைமா டனாவோட காட்டன் பேட்ஸ். ஸோ காட்டன் பேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்காக எதுக்குமே. ஸோ இவ்வளோ 100 காட்டன் பேட் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வரும். அண்ட் வரும்போது இந்த மாதிரி ஒன்றா வராது, உங்களுக்கு செட் ஆஃப் 3 ஆர் செட் ஆஃப் 4 ஆர் செட் ஆஃப் 2 இப்படி தான் வரும், ஒன்றா வராது, செட்டு மாதிரி தான் வரும். அந்த செட்லேயே டிஃப்ரென்ஸாக மாறும், அதான் விஷயம். பேசிக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு ப்ராண்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், பட் இது ஒரு மாதிரி தின்னாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது மினி சொல்லி இந்த ரீசெண்டாக வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது அவ்வளோ பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. அதனால தான் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைமா டோனா வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரைமா டோனா ஆர் ப்ரிமா டோனா இந்த மேலேருந்து இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் க்ளோஸும் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட், ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ரிஃப்லெக்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட், ப்ரீமியம் சோப் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ரோஸ் வேரியண்ட்டில். இது வந்து ஒரு டின் கண்டெய்னரில் வருது. இதுக்கு பின்னாடி இது என்னலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பேசிக்காக ரொம்ப ஹைஜீன் ஃப்ரீக்காக இருக்கீங்க, சானிடைஸ் பண்ணாலும் சில இடத்துலலாம் நம்ம போகிறோன்னா கை கழுவ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ போயிட்டு நம்ம வந்து எல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நம்மளுக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு, சோப் வேணும் தனியாக தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ட்ராவல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டின்னில் இருக்கக்கூடிய 80 சோப் ஷீட்ஸ் தராங்க. அதாவது பேசிக்காக அதோட ஐடியா உங்கள் ஹேண்ட்ஸை வந்து க்ளீன் பண்ண போகுது. இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், இதை நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி பட்டாலே இது நுரைக்க ஆரம்பிச்சிடும். பேப்பர் சோப்புங்க இது. ஸோ இது நுரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப அன்ஹைஜினிக்காக இருக்க அந்த பிளேஸ், இல்லை நீங்கள் எங்கேயா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பெருசாக வசதி இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்க அந்த இடத்துல, சோப் இல்லை ஹேண்ட் வாஷ் இல்லைனா, யூ கேன் கேரி யோர் ஓன் பேப்பர் சோப்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக கையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ 80 ஷீட் இருக்குது அதில், அதுலேயே வேறு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் அப்படின்னு போட்டிருக்க ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ரொமான்டிக் ஃப்ளோரல் ஜாஸ்மின் வேரியன்ட் ஹேண்ட் க்ரீம் பிக் பண்ணியிருந்தேன். இது நான் பிக் பண்ணதுக்கு காரணம் 3 ரீசன். செம காம்பேக்டு, எனக்கு ட்ரை ஹேண்ட்ஸு, பிரிண்ட் செமையாக இருக்கும். மெயின் ரீசன் விலை செம கம்மி, ஒரு 70 ரூபாய்க்குள்ளே தான். ஆமாம், 60 ரூபாய்க்கு மேலே 70 ரூபாய்க்குள்ளே, கரெக்டாக எக்ஸாக்ட் எனக்கு என்னன்னு கரெக்டாக தெரியல. பட் நான் நினச்சேன் சரி ஓகே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டூடியோலாம் போகும்போது பார்த்துருப்போம்ல, அது நிறைய கம்மியான ஹேண்ட் க்ரீம்ஸ்லாம் இருக்கும். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நிஜமாக ரொம்ப நரிஷிங்காக இருக்குது, நிஜமாக சொல்கிறேன். அந்த விலைக்கு ரொம்ப நரிஷிங்காக இருக்குது. நான் பாடி ஷாப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அது எனக்கு அவ்வளோ பெருசாக பிடிக்கலன்றதுனால ஐவ் ஸ்டாப்ட் ரீபர்ச்சேசிங் இட். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேபி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், நான் தப்பு சொல்லலை. எனக்கு பர்சனலாக இது ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் செம்ம நல்ல வாசனை இருக்குது, ரொம்ப நெடி அடிக்கலை, நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்குன்றதுனால எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக தான் காமிச்சிருப்பேன். ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போக வாட்டமாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்கேன். வேணால் லிங்க் வந்து கீழே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பென் சானிடைசர் ஸ்ப்ரே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து சில பேர் எங்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வெளிலலாம் போகும்போது எடுத்துகிட்டு போவேன். இது வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி அவங்களோட ப்ராண்ட் கலர்லேயே இருக்கும். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கு நான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு சானிடைசர், ஆனால் இது வந்து ஒரு பென் வாட்டத்தில் வரும். ஸோ நீங்கள் அந்த கேப் எடுத்துகிட்டு வேணுன்ற பொழுது இந்த மாதிரி சானிடைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் அந்த கேப்பை மூடிட்டு நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக வெளில போகிறீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் கூட போட்டு போகலாம், உங்கள் பர்ஸில், உங்கள் ஹேண்ட்பேக், ஸ்லிங் பேக், எதில் வேணால் போட்டு போகலாம். ரொம்ப இடத்த அடைக்காது, ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிறனால அண்ட் க்யூட்டாகவும் இருக்குது. பெண்ணு மாதிரியே இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து இதை பார்க்கவும் க்யூட்டாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். காலேஜ் போகிறீங்க, ஒர்க்குக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, ஹேண்ட்பேக்கில் ரொம்ப பல்கியான திங்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் அடைக்குது. ஆனாலும் நான் சானிடைஸ் பண்ணுவேன், சானிடைசர் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நீங்கள் சானிடைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அந்த மாதிரி காம்பாக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்ச் தான் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ சானிடைசேஷன் பண்ணாலும் விமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாத்ரூமோட கஷ்டம். எப்படி சொல்கிறது, நம்ம போவோம் அது வந்து ரொம்ப க்ளீனாக இல்லாமல் இருக்கும். அந்த வகையில் அந்த பிசேஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டாய்லெட் சீட் சானிடைசர் ஸ்ப்ரே, இது டாய்லெட் சீட் மேலே மட்டும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் பீ. நீங்கள் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சீட் மேலே நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இந்த மாலெல்லாம் நிறைய பேர் போவாங்க அண்ட் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அது எப்படி இருக்கும், அன்ஹைஜினிக்காக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, நிறைய யூடிஐ ப்ராப்ளம் அப்படி இப்படி தான் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட சேஃப்டிக்காகவும் அந்த சில பேருக்கு இதனாலேயே அந்த பம்மோட இன்ஃபெக்ஷன் மாதிரிலாம் வரும்.
வரும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம தாராளமாக அந்த மாதிரி ஒன்று கேரி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நான் எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வேணால் செக் பண்ணி பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். வேறு என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.